அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுடைய கட் ஆஃப் அண்ட் ரேங்க் ஆஃப்டர் த்ரீ டேஸ் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் 1/12/2023 டே கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ரேங்க்ல க்ளோஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன், அடுத்தது எங்களுடைய பழைய ப்ரிடிக்ஷனோட வேலிடேட் பண்ணி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம். ஸோ 1/12/2020 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் 541, BCM 89, and MBC 507, SC 409, and SCE 80, and ST 27. நேற்றுக்கு வரைக்கும் எவ்வளோ ரேங்க் வரைக்கும் மூவ் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா 796 ரேங்க் வரைக்கும் பிசிக் மூவ் ஆயிருக்கு, BCM 43 ரேங்க் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு எடுத்திருக்காங்க, MBC 192 ரேங்க் வரைக்கும் எடுத்திருக்காங்க, அண்ட் SC 22 ரேங்க் வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வேகன்சியோட ஆட் பண்ணி ப்ளஸ் ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஐஆர்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் 80 வேகன்சிஸ் இருக்கு. அதே மாதிரி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் ஐஆர்கே ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா 50 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதில் எல்லாருமே எடுப்பாங்களா? ஃபீஸ் 4 lakhs ப்ளஸ் 5 lakhs இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த ஆஸ்பெக்ட் எடுத்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிற அசம்ஷன், ப்ளஸ் பிசி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கும் போதே பிஹெச்டி மெடிக்கல் காலேஜ் இருக்கிறாங்க, அந்த ஆஸ்பெக்ட்லாம் கன்சிடர் பண்ணி ஸோ எவ்வளோ ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகலாம் ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முறை நான் சொல்கிறேன் பாருங்க, என்னோட 22/11/2020 அனாலிசிஸில் 903 ரேங்க் வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஓப்பன் கேட்டகரி சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு 927 மூவ் ஆயிருக்கு. ஸோ 603 602. ஸோ நான் சொன்னதில் ஒரு மார்க் குறைவாக தான் வந்திருக்கு. ஸோ எங்களோட ப்ரிடிக்ஷன் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் தெளிவாயிடலாம் இந்த ரேங்க் வரைக்கும் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுடைய அனாலிசிஸ் நீங்கள் பாருங்கள். அடுத்தது இந்த அனாலிசிஸ் பேஸ் பண்ணி ப்ளஸ் கொஞ்சம் சொல்லி ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிற அனாலிசிஸ் 1365 ரேங்க் வரை கிடைக்கலாம் பிசி. பிசிஎம் 132 ரேங்க் வரைக்கும் பாசிபிள் இருக்கு, எம்பிசி 710 வரைக்கும் பாசிபிள் இருக்கு, அண்ட் எஸ்சி 437 ரேங்க் வரைக்கும் பாசிபிள் இருக்கு, அண்ட் எஸ்சிஏ 83 ரேங்க் வரைக்கும் பாசிபிள் இருக்கு, அண்ட் எஸ்டி 27. இதில் கொஞ்சம் அந்த ரேங்க் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போட்டிருக்கோம், ஏன்னா இது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, பட் இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சொல்கிற கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அனாலிசிஸ் 22/11/2020 நீங்கள் மீண்டும் எங்கள் சேனலில் போய் பாருங்கள். ஸோ இந்த அனாலிசிஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரிடிக்ஷன் மெத்தட் படி 1380 வரும்னு சொல்லியிருந்தேன், இப்போ 1365 வர வாய்ப்பு இருக்கு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 563 பிசிக்கு க்ளோஸ் ஆகலாம், பிசிஎம் 535 535 மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அண்ட் எம்பிசி 530 புரியுதுமா 830 மார்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, 530 மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எஸ்சி 458 அண்ட் எஸ்சிஏ 391 அண்ட் எஸ்டி 356 இந்த ரேங்க்ல க்ளோஸ் இந்த கட் ஆஃப் மார்க்ல க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் ரேங்க்ல கொஞ்சம் முன்னும் சேஞ்சஸ் இருக்கலாம், பட் இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1-2 மார்க் தான் வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்களுடைய 22/11 வீடியோவில் என்னோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 603 602, இங்கே பாருங்கள் 562 வரைக்கும் சொல்லியிருக்கேன், இங்கே 563 ஒரு மார்க் போடலாம் அல்லது 2 மார்க் மேக்ஸிமம் போடலாம், அண்ட் எம்பிசி பிசிஎம் பார்த்தீங்கன்னா 542 535 இதில் ஒரு கொஞ்சம் 7 மார்க் இருக்க காரணம், ஸோ ரேங்க் ரொம்ப குறைவான டிஃப்ரென்ஸ் ஆகும், 7 ரேங்க் டிஃப்ரென்ஸ், பட் இந்த ரேஞ்சில் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் குறைவாக இருக்கிறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது, இந்த ரேஞ்சில் குறைவாக இருக்கிறதுனால ஒரு 7 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அடுத்தது எம்பிசி பார்த்தீங்கன்னா 680 710 ஒரு 532 மார்க் இந்த ப்ரெடிக்ஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிற ப்ரெடிக்ஷனில் 532 அப்படின்னா 530 542 அப்படின்னா 535 அப்போ அதே மாதிரி எஸ்சி 461 ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன், 458 முடிவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 391 அண்ட் 391 இந்த அனாலிசிஸ் எங்களுடைய அனாலிசிஸை நான் இதுக்காக சொல்லலை, நீங்கள் செக் பண்ணுங்கள் மொத்த சேனல் அனாலிசிஸ் பார்க்குறது இருந்தாலும் எங்க அனாலிசிஸ் நீங்க பாருங்க. ஸோ இந்த அனாலிசிஸ் படி இப்போ தேர்ட் டே கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு, எங்களோட அனாலிசிஸ் என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிறதே நீங்க தரவை பாருங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுடைய டீடைல்ஸ் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக தர தயாராக இருக்கிறோம். ஸோ நாங்கள் சேனல் ஆரம்பிச்சு ஜஸ்ட் 80 டேஸ் தான் ஆரம்பிச்சிருக்கோம், 80 டேஸ் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 80 டேஸ்ல 100 வீடியோஸ் பதிவு பண்ணியிருக்கோம், நியர்லி 2650 சப்ஸ்கிரைபர் எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, மீண்டும் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் மேலும் மேலும் நல்ல வீடியோக்கள் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். எங்களுடைய அனாலிசிஸ் எல்லாமே மேக்ஸிமம் நாங்கள் நல்ல அனாலிசிஸாக உங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுறேன். இந்த மாதிரி எங்களுடைய வீடியோக்கள்
உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது எங்களோட 120 வீடியோவில் எதுக்காக இந்த அனாலிசிஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஸோ 100 வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. இந்த 120 வீடியோவில் எங்களுடைய ப்ரிடிக்ஷனும் இனி வரப்போகிற க்ளோசிங் ரேங்க் அண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் இந்த ரேங்க்ல தான் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எவ்வளோ தூரம் க்ளோஸாக நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறப்ப தான் இந்த 120 வீடியோவில் உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் மிக முக்கியமாக சொல்கிறது, எங்களை நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, எங்கள் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான நன்றிகள் சொல்லிட்டு, மேலும் எங்கள் சேனலை மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடவங்க, எங்கள் சேனலை பார்த்தவங்க எல்லா உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கொண்டு மீண்டும் பல்வேறுபட்ட தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.